பாரதி கடமோடைய இந்த எபிசோட்ல வெண்பா அவங்க அண்ணன் கிட்ட கண்ணமா இப்படி யோசிப்பான்னு தெரியாம போச்சே எல்லாருடைய மனசுலயும் நங்குற மாதிரி இடம் பிடிச்சாலின்னு புலம்புறாங்க அதுக்கு விஜய் இப்படியே விட்டா கண்ணமா நம்ம பொழப்புல மண்ண அள்ளி போட்டுருவான்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது கண்ணமா அந்த பக்கமா வராங்க கண்ணம்மா வெண்பா கிட்ட என்ன வெண்பா நான் வந்ததும் அண்ணனும் தங்கச்சியும் பேச்சு நிறுத்திட்டீங்கன்னு கேக்க அதுக்கு வெண்பா என்ன உன் பேச்ச ஆணவமா இருக்கேன்னு சொல்ல ஓ கண்டுபிடிச்சிரியே திஸ் பீஸ் ஐ வாண்ட்னு நக்கல் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன் தெரியுமா வேணுகோபால் சாருடைய ஸ்பீச்ச கேட்டு எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க முக்கியமா பாரதி ரொம்ப எமோஷனலா இருக்கான் அப்புறம் இந்த சீப்பா ஒழிச்சு வச்சா கல்யாணமே நின்று போயிடும் நினைச்சு என்னுடைய பென் டிரைவ எடுத்து ஒழிச்சு வச்சியே பென் டிரைவ் கைக்கு வந்ததும் அதுல இருக்கிற ஃபைல காப்பி பண்ணணும்னு சின்ன பசங்களுக்கே தெரியும் உனக்கு தெரியாம போச்சே நீ ரொம்ப அவுடேட்டட் வில்லியா இருக்க வேண்பா இந்த டிவி சீரியலாம் பார்த்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோன்னு கிண்டல் பண்றாங்க இன்னொரு பக்கம் பாரதி அவங்க அப்பா பேசின ஆடியோவை போன்ல போட்டு கேட்டுட்டு இருக்காரு தண்டபாணியோ கண்ணம்மா பெரிய ஆளுப்பா உங்க அப்பா பேசினது தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருச்சு பாரு யாரு தோணுச்சா அந்த கண்ணம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னியான்னு கேட்க பாரதி ரொம்ப ஃபீல் பண்றாரு உடனே கண்ணம்மாவை பார்க்க ஸ்கூலுக்கும் போறாரு கண்ணம்மாவுடைய கிளாஸ்க்கு போய் கண் கலங்கிக்கிட்டே அப்படியே கண்ணம்மாவை பார்த்துட்டே நிக்கிறாரு உடனே கண்ணம்மா என்னாச்சு பாரதி ஐயா பேசின ஆடியோவை திரும்பவும் கேட்டியான்னு கேட்க பாரதி கண் கலங்கிட்டே கண்ணம்மாவை கட்டி பிடிக்கிறாரு இந்த சீனுக்கு பேக்ரவுண்ட்ல காதலே காதலே சாங்கும் ப்ளே ஆகுது அண்ட் கண்ணம்மாவை கட்டி பிடிச்சிட்டே தேம்பி தேம்பி அழகு பாரதி இதை எல்லாத்தையுமே மது ஜன்னல இருந்து பாக்குறாங்க பாரதி கனமாக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றாரு திரும்பவும் ரெண்டு பேருக்கும் ரொமான்டிக் சாங் போடுறாங்க இந்த சாங் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ப்ளே ஆகுது ரெண்டு பேரும் ரொமான்டிக்கோட நடந்து போறாங்க பாரதியோ ரொமான்ஸோடயே அந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அழகா நடந்து போறாரு இந்த சாங்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனே மது கண்ணம்மாவை பார்த்து கட்டிப்பிடி கட்டிப்புடின்னு பாடி கிண்டல் பண்றாங்க அதுக்கு கண்ணம்மா பாரதி அவங்க அப்பா வாய்ஸ் கேட்டு எமோஷனல் ஆகி கட்டி வேற ஒண்ணு இல்லடி பாரதி எனக்கு ஃப்ரெண்ட் மட்டும்தான் சொல்றாங்க இன்னொரு பக்கம் வெண்பா அவங்க அம்மா கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அவங்களுக்கு டென்ஷன் ஆகுறாங்க அண்ட் கண்ணம்மா ஆடியோ போட்டு எல்லாருடைய மனசையும் இடம் பிடிச்சிட்டாமான்னு புடம்புறாங்க உடனே வெண்பா அம்மா எனக்கு அப்பவே ஒரு டவுட் கோவில மாலை அவ கழுத்துல போனதும் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு நீ சொல்றத பார்த்தா ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்ட மாதிரி இருக்கேடின்னு வெண்பாவுடைய அம்மாவும் புடம்புறாங்க இதோட இன்றைய எபிசோட் முடியுது